நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஆக்டர் நரேன் அவர்கள் ரீசெண்டாக ப்ரெஸ்ஸை மீட் பண்ணும்போது விக்ரம் டூவில் நீங்கள் இருந்தீங்க, ஸோ நெக்ஸ்ட் பாட்டு இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு லோகேஷ் விஜய் சார் படத்தை முடித்த உடனே கைதி டூ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இவர் சொல்கிறத பார்க்கும்போதே தெரியுது தளபதி 67 லோகேஷ் அவர்கள் இவர் அப்ரோச் பண்ணலன்னு. ஏன்னா தளபதி 67 காஸ்டிங் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ தளபதி 67 LCU வர்ற மாதிரி இருந்தால் மோஸ்ட்லி இவரும் உள்ளே வந்திருப்பார். ஏன்னா தளபதி 67 LCU இருந்தால் அது கூட விக்ரமையும் கைதியும் கனெக்ட் பண்ணுறதுக்காக எடுத்த உடனே கமல் அவர்களையோ சூர்யா அவர்களையோ உள்ள கொண்டு வரது கஷ்டம். சோ அதனால இவர் ஃபகத் ஃபாசில், தென் கைதியில அர்ஜுன் தாஸ் அடைக்கலம்னு இவங்கள மாதிரி ஆர்டிஸ்ட் தான் கொண்டு வர முடியும். சோ இவர் தளபதி 67 கூட சொல்லாம இவருக்கும் அந்த படத்துக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி விஜய் சார் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கைதி 2 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்ரெடி ஆக்டர் கலையரசன் அவர்களும் லோகேஷோட நெக்ஸ்ட் படமான தளபதி 67 நான் இல்ல, பட் அவரோட யூனிவர்ஸ் குள்ள இருப்பேன் அப்படின்ற மாதிரி ட்வீட் எல்லாம் போட்டிருந்தாரு. சோ இதெல்லாம் பார்க்கும்போது தளபதி 67 படம் LCU வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி மாதிரி தெரியுது. சோ என்ன மாதிரி தளபதி 67 படம் LCU வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டவங்க எல்லாம் ஹோப்ப கம்மியாவே வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் செலிப்ரேட் பண்ணிக்கலாம், பட் வரலன்னா ஏமாற்றம் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தளபதி 67 LCU வரும்னு தோணுதா இல்ல வராதுன்னு தோணுதான்னு சொல்லிட்டு உங்களோட கெஸ்ஸிங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி 67 பார்த்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் 4 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.